ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை வச்சு மசாலா வறுவல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா வறுவல் கிளி போட்ட சாம்பார், மோர் குழம்பு, அதேமாதிரி ரசசாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுள்ள காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பிளான்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கொதித்த தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப வந்து பைப்பு தண்ணியில் இல்லை கொஞ்சம் நல்ல தண்ணியில் வந்து ஒரு 2-3 தடவை கழுவிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சியோ இல்லை அதில் போட்டிருக்கிற உரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகி வந்துடும். இப்போ இந்த மசாலா ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். மிளகும் மிளகாய்த்தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிறப்பே இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நீளமாக நறுக்கியிருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணது 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்தளவு வதங்கிட்டு இருக்கப்பயே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணுறப்போ உப்பு போட்டோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் காலிஃப்ளவரில் உப்பு ஏறி இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர்லேருந்து தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை வந்து சேர்த்துக்குவோம். இதிலேயே 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மிக்சி ஜாரில் தண்ணியை சேர்த்துட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியிலேயே காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் வெந்திருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொழகொழன்னு ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் மூடி வச்சு நல்லா மசாலாவோட காலிஃப்ளவர் வேகட்டும். 3-5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இடையில இடையில இந்த மாதிரி திறந்து கிளறி விடுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மசாலா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அடிகனமான பத்திரமா எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோவா அடிபிடிக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் போடுற மசாலா பொடின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற இட்லி பொடி, எந்த இட்லி பொடி வேணால் எடுத்துக்கலாம். பூண்டு பொடி இல்லை சாதாரண பருப்பு இட்லி பொடி இல்லை வந்து பருப்பு பொடி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஓரளவு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து மசாலா பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலந்ததுக்கப்புறமா இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.